அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 17, 2022 உலக இரத்த கொதிப்பு நாளாக அனைவருக்கும் மக்களுக்கு தெரியும்படி இது உலக அளவிலே அனுசரிக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல. ஏனென்று சொன்னால் உலகத்திலே நாலிலே ஒரு பேருக்கு பிரஷர் இருக்கிறது, ஐந்திலே ஒருவருக்கு ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். அந்த அளவால் அது இருக்கிறது தெரியறதில்ல. அதனால் அவங்கெல்லாம் போய் செக் பண்ணிக்கணும். அந்த ப்ரெஷர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், இருதய பிரச்சனை, பிரெயினில் ஸ்ட்ரோக் வரக்கூடிய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுகிற வாய்ப்புகள் அதிகம். ஏனென்று சொன்னால் டாக்டர் மோகன் டயபெட்டிஸ் நிறுவனத்திலே நாங்கள் எல்லாம் பணிபுரிகின்ற இந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே டயபெட்டிஸும் இரத்த கொதிப்பு மற்றும் இருதய நோய் உள்ள நாடாக இந்தியா அறியப்படுகிறது. ஆகவே மக்களுக்கெல்லாம் இளைய முறையிலே அவர்களெல்லாம் திருப்பி அவங்கள செக் பண்ணிக்கணும், அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த ரூல் ஆஃப் ஹாஃப்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறது தெரியறதில்ல. அந்த 50% போய் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 50%ல் அந்த அதிலே பாதி பேர் தான் டயபெட்டிஸ் அந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறாங்க. அதனால் அதை அறியக்கூடிய வகையிலே இன்று உலக ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு நாளாக அளவிலே கொண்டாடப்படுகின்றது, இல்லை அறியப்படுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே மக்கள் எல்லாம் 40 வயசுக்கு மேலே அவங்கெல்லாம் உடல் பருமனாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஹார்ட் பிரச்சனை உள்ள ஃபேமிலியில் பிறந்தவங்க, அவங்கெல்லாம் போய் அவங்கள ப்ரெஷரை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர் லெவலில் எப்படி இருந்தால் நார்மல் ப்ரெஷர் 120-80, அதுக்கு மேலே 130-80 அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்லாம் வராங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 160-லாம் போனாக்க Stage 2 ஹைப்பர் டென்ஷன். அதெல்லாம் அடிக்கடி அவங்க சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, ABCDன்னு சொல்கிறோம். A1C ஹை சுகர் பேஷண்ட்டுக்கு A1C கண்ட்ரோலில் வச்சுக்கணும், BP 120-80 வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் LDL கொலஸ்ட்ரால் 120 அதுக்குள்ளார 100 அந்த மாதிரி வச்சுக்கணும். Dங்கிறது டயட்டு மெயின்டைன் பண்ணணும். எக்ஸசைஸ் எவ்ரிடே பண்ணுறதுனால அவர்கள் பிரச்சனை வந்தாலும் நீடுடி வாழலாம். இந்த பிரச்சனையினால் ப்ரெஷர்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை தள்ளி போடலாம் அப்படிங்கிறது இதன் மூலயமா மக்களுக்கு சென்றடையணும்னு சொல்லி இந்த மோகன் டயபெட்டிஸ் வாயிலாக மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், ஆரம்ப கட்ட காலத்துல வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் அவங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டென்ஷனில் இருக்கிறவங்க, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவாங்க, டென்ஷனாக இருக்குது, சைக்காட்டிஸ்ட் மெடிசன் எடுக்கிறவங்க, PCOD இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்க பெண்கள், அவங்க எல்லாமே ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சொன்னது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்க செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயபெட்டிஸ் வந்ததுனால அவங்க வந்து உடற்பயிற்சி அதே அவேர்னஸ் வந்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அது மாதிரி முன்னாடி பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிரச்சனை சின்ன வயசுலே வருங்கிறது தெரியறதில்ல, விழிப்புணர்வு கிடையாது. நமக்குலாம் வராது, நம்ம எல்லாமே பண்ணுறோம், நமக்கு ஏன் வரும்னு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாஸ்டர் எங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க டெய்லி பண்ணுறவங்க தான். இருந்தாலும் நமக்கு எல்லாம் இந்தியர்களுக்கு எப்படி சுகர்னாலையும் வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரெஷரு, ஹார்ட் பிரச்சனைகள் யங்கர் ஏஜ்லேயே வருது. அதனால் அவங்கெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். 40-30 வயசு மேலே உடல் பருமனாகிறவங்க அடிக்கடி ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும், சுகரை ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது நல்லது. சார், இப்போ உங்களுக்கு கண்டினியூஷன் இது சொல்கிறேன். 5 தான் கவுன்சில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. வந்து நாங்கள் எவ்ரி இயர் May 17 வந்து வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே நாங்கள் இவெண்ட் பண்ணணும். அதோட தீம் என்னன்னா பேஷண்ட் பிபி டிடெக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ட்ரீட் பண்ணுறது. ஸோ அதனால் எவ்ரி May 17 வி வில் ஹாவ் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸே இல்லை. இப்போ 25 வயசு 30 வயசு 35 வயசில் வந்து சிம்டம்ஸே இல்லை. ஏதாவது மாதத்துக்கு போகிறாங்க, சார் பிபி இருக்குது, கிட்னியில் உப்புச்சத்து இருக்குது, மைல்டாக ஸ்ட்ரோக் வந்துச்சு பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே வந்து அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால், ஸோ ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா, ஸோ உடல் பயிற்சே இல்லை, ஸோ சடென்ட் லைஃப் ஸ்டைல் இருக்குதுன்னா 35-30+ வந்து ஒரு பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் செக்அப் பண்ணிவிட்டு இந்த ஹைப்பர் டென்ஷனோட
ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்னி அண்ட் ஹார்ட் பிரெயினுக்கு வராமல் தடுக்கிறது நல்லது. பிகாஸ் 35 years, 40 years ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு வந்து இட் வில் பி பிக் பர்டன். ஸோ அதனால எவ்ரி 35 years அப்புறம் எவ்ரி இயர் ஒரு மினிமம் செக்அப், ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி ஒரு பிபி கொலஸ்ட்ரால் சுகர் செக் பண்ணிட்டு அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் சொல்ற மாதிரி காம்ப்ளிகேஷன் தடுக்கிறது நல்லது. ஜெனட்டிக்கா கண்டிப்பா வருது. சில பேர் கேட்பாங்க சார் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், ஜெயம் ரவி மாதிரி இருக்கிறேன், நான் ஸ்லிம்மா இருக்கிறேன், ஒன்றும் டெய்லி சாப்பிட இதுவும் கரெக்டா சாப்பிடுவேன், வாக்கிங் போறேன், ஏன் சார் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இதோ கண்டிப்பா ஒரு தாத்தா பாட்டி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கன்னா அப்பா காமத்தர் பைபாஸ் பண்ணாங்க, தாத்தாக்கு வந்து ஸ்டென்ட் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஈ காட் ஹைப்பர் டென்ஷன் ஜெனட்டிக்லி கண்டிப்பா ப்ரிவலன்ஸ் இருக்கு. ஒயிட் சுகர்னால வருதுன்னு சொல்றாங்க, உண்மையா ஒயிட் சுகர்னால வருது ஹைப்பர் டென்ஷன் பிபி ரத்த டயபெட்டிஸ் ஒயிட் சுகர்னால டயபெட்டிஸ் கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து பிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் பேஷண்ட் வந்து பிபி கூட வரும்னு சொல்லுவாங்க. ஏன் சார் எனக்கு சுகர் வந்துச்சு பிபி கூட வருதுன்னு, அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இதுக்கு ஃபேக்டர் ஒன்று தான், ஒபேசிட்டி, ஜெனட்டிக்ஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் லைஃப். ஸோ அதுக்கு இதுக்கு ரெண்டுக்குமே வந்து காமன் தான். அதுக்கு தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து 3 times மோர் ப்ரிவலன்ஸ் ஜாஸ்தி. ஸோ பிபி வந்து வருது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ நார்மல் கூட வரலாம். ஸோ சுகர் வந்து ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் சால்ட் இன்டேக் மோர் இஃப் யூ டேக் இட் வில் பி லீடிங் டு ஹைப்பர் டென்ஷன். மருந்துகள் இருக்குது ஃபார் ஹெச்டிஎல் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் தான் இருக்குது சார். இருக்கிறவங்க கூட வரதுக்கு வாய்ப்பு. புனித் ராஜ்குமார், புனித் ராஜ்குமார் வந்து எந்த மாதிரி கேட்டகரி அது? அது ஹை ரிஸ்க் கேட்டகரி, மேபி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரோ தெரியல. ஸோ தெர் வாஸ் சம், அதாவது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஹார்ட் வந்து துடிப்பு மாறும் 200 அடிக்கும் 300 அடிக்கும் அது வரலாம். ஆல்ரெடி இதுக்கு போனதுக்கப்புறம் இப்போ ஜிம்மு போனதுக்கப்புறம் தெர் வாஸ் சம் ப்ராப்ளம் ஐ திங்க். தெர் வாஸ் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் ரெண்டுக்கும் டிஃபரண்ட் என்ன? ஹார்ட் அட்டாக்னா ரத்த குழாயில் வந்து அடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் பம்பிங் வந்து குறையுது. எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்கிறோம் நாங்கள் எக்கோ கார்டியோகிராம் பண்ணும்போது அது 55% மேலே இருக்கணும். ஹார்ட் ஃபெயில் ஆகிட்டே இருந்தால் ஹார்ட் பம்பிங் வந்து குறையும், 50%, 45%, 30% அப்படி குறைஞ்சிட்டே இருந்தால் அது ஹார்ட் ஃபெயிலியர். அது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. வி ஹவ் மெடிசன்ஸ் டு இம்ப்ரூவ் தட். டாக்டர் எக்கோ டெஸ்ட் வந்து எத்தனை மாசத்தோட ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஹார்ட்ல காமிக்கும்? எத்தனை மாசம் எக்கோ வந்து அன்னைக்கு இருக்கிற ஹார்ட் ஸ்டேட்டஸ் தான் காட்டும். இப்போ எக்கோ இன்னைக்கு இந்த மாசம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்கோ இன்னைக்கு பண்ணிருக்கீங்க, 1 இயர் நார்மல் நோ சொல்ல முடியும். 3MT எக்கோ நீங்க பண்ணீங்கன்னா அன்னைக்கு மட்டுமே ஸ்டேட்டஸ் காட்டும். தேர் ஆர் சம் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு, சில டாக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 years வந்து ஃபியூச்சர் கொடுக்குறாங்க, 10 years வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தேர் ஆர் சம் இன்வேசிவ் டெக்னிக்ஸ் வந்துருக்கு. எப்படி நீங்க எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணீங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி? எக்கோ டெஸ்ட், எக்கோ டெஸ்ட் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட் மட்டுமே. ஸோ 40 years மேலே ரொம்ப குண்டாக இருக்காங்க, அப்பா அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு எவ்ரி இயர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் அர்லிஸ்ட் அர்லி பிளாக்கேஜ் அதெல்லாம் தெரிஞ்சிடும். சார் இப்போ டயபெட்டிஸே வரக்கூடாது அப்படின்னா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? டென்ஷனாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படிங்க சிரிச்சுட்டே இருக்க முடியும்? சுகர் வரக்கூடாதுன்னா சிரிச்சுட்டே இருக்க முடியாது. ரெகுலர் வாக்கிங் பண்ணணும், பேலன்ஸ்டாக சாப்பிடணும், காய்கறி நிறைய சாப்பிடணும். My name is Dr. Prasanna Kumar Gupta, my colleague Dr. Selukumar, and we are from Dr. Mohans Diabetes Specialty Center, Tambaram branch. Thank you. Thank you. Thank you.